லண்டன் பெண்ணின் தலையில் கூடு கட்டி வாழ்ந்த பறவை. லண்டனைச் சேர்ந்த பெண் ஹெனா, இவர் தனது கணவருடன் ஆப்பிரிக்காவில் உள்ள கெனா நாட்டில் வசிக்கிறார். கடந்த 2018 ஆண்டில் பெய்த மோசமான மழையால் மன்னிக்கன் என்ற பறவை குஞ்சு ஒன்று அங்கிருந்த மாமரத்திலிருந்து தவறி விழுந்துள்ளது. அது குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை ஹெனா கண்டார். கண்களை இறுக்கமாக முடியபடி சுண்டு விரல் அளவு சிறகுகள், சின்னஞ்சிறிய உடல், பிஸ்கட் வண்ணத்தில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பறவை குஞ்சுக்கு ஹெனா ஆதரவளித்தார். மறுநாள் காலையில் எழுந்த அந்த பறவை உணவு வேண்டும் என்பதை ஹெனாவிற்கு தனது சத்தம் மூலமாகவும் வாயை திறந்தும் காண்பித்துள்ளது. உடனடியாக ஹெனா அதற்கு கரையான்களை உணவாக கொடுத்துள்ளார். நிம்மதியாக சாப்பிட்ட அந்த மன்னிக்கின் பறவை ஹெனாவுடன் விளையாடியபடியே உள்ளங்கையில் படுத்து உறங்கியுள்ளது. நாளடைவில் பறவை குஞ்சு ஹெனாவின் கூந்தலில் கூடு கட்டத் தொடங்கியது. ஹெனாவும் அதனை தடுக்கவில்லை. இதனையடுத்து அருகில் கிடந்த புல், இலை, சிறு குச்சி முதலியவற்றை கொண்டு வந்து கூடு கட்டி முடித்தது. இதையடுத்து ஹெனாவின் கூந்தலில் இருந்த கூட்டிலேயே அது 84 நாட்களாக வசித்து வந்தது. 12 வாரங்கள் தனது தலைமுடியை அந்த பறவை குஞ்சுக்காக ஹெனா முழுவதும் ஒப்படைத்து விட்டார். அது நன்றாக வளர்ந்து பறக்க ஆரம்பித்ததும் ஒரு கிறிஸ்துமஸ் நாளில் தனது கூட்டத்துடன் சென்று கலந்து விட்டது. அந்த மரக்கிளையில் ஏதாவது ஒரு மன்னிக்கின் பறவை வந்து அமர்ந்தால் எனக்கு பழைய நினைவுகள் வந்து கண் கலங்கி விடுவேன் என ஹெனா கூறுகிறார். ஒரு பறவைக்காக தனது கூந்தலை இளம்பெண் அர்ப்பணித்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.